மணியாச்சு, புடவெடுக்க போன உள்ள என்னடா பண்ற? வீடு சின்னதா தான் இருக்கு, பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன மாதிரியா இருக்கீங்க? அதனாலதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? சண்டி கதவு தோற. ஓ, பாத்ரூம்ல இருக்கியா? இதோ வர. நான் பயந்துட்டேன். இந்த பயமுறுத்துற வேலையில வேற யாருக்கிட்டயா வச்சுக்கோ. அப்ப இந்த கிஃப்ட் கொடுக்கிறதுக்காக தான் இந்த பில்டப்பா? சூப்பர்டா. நீயும் நானும் சேர்ந்து புடவை எடுக்கணும்னு நினைச்சேன். நீ ஒரு புடவை எடுத்துட்ட. சூப்பரா இருக்குடா. நான் கூட இந்த மாதிரி புடவை எடுத்திருக்க மாட்டேன். I love you. என்னமா
உன் போட்டோவை பார்த்து நீயே பேசிட்டு இருக்க. என்னாச்சு ராதிகா? எனக்கு நீ மகளா போறதுனால இவ்வளவு கஷ்டப்படுறேன், கவலைப்படாதடா. எப்படியாவது இந்த அப்ப உனக்கு சண்டைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். என்னப்பா பொண்ணுப்பா யாருன்னு கேக்குற? ஏன்பா இங்க படுத்திருக்க? பெட்ல படுக்க வேண்டியதானு? இல்லம்மா, நான் என் ரூம்ல போய் படுத்துக்கிறேன். என்னப்பா குடிச்சிட்டு ஓய்ந்துட்டியா? இல்ல, அடிச்சு விழுந்துட்டேன். ரெண்டும் ஒண்ணுதான். இது என்னது கையில பால் மட்டும் தானே மிச்சம் வச்சிருக்கா? அதான் ராதிகாக்கு பால் கொண்டு போய் குடுக்கலான்னு போறேன். நீ குடுக்க வேணாம், அவளே குடுப்பா. புரியல? உள்ள போ, புரியும். நீ நல்லா மூக்கு மட்டும் குடிச்சிட்டு வளர போ. எப்பதான் இந்த கவர்மெண்ட் கடையை அடுத்த டிசைனா? இந்த பால் மாட்டி விட்டு மலை மாடு மாதிரி உட்கார்ந்துருக்கு. தாமரைக்கு பால் பிடிக்காதாம்ப்பா. நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி தெளிவா சொல்லி அனுப்பிச்சிட்டா. அம்மா, நம்ம ரெண்டு பேரும் சம்மத்தைய வாங்கிருக்கோம்ல, இந்த வீட்டுல தண்டத்துக்கு தின்ட்டு ஒரு சுத்த இல்ல, அது வருது கோத்து விட்டலா. ஏய், வர வரும் அலங்காரத்துக்கு அளவே இல்லடி. மூஞ்சி எல்லாம் லிப்ஸ்டிக் தடவி வச்சுட்டு பத்தாவது மாமா மூஞ்சில தடவி வச்சிருக்கேன். மண்டையும் கொண்டையும் பாரு ராதிகா, பாலும் ஜூஸும் கொண்டு வந்திருக்கேன், உனக்கு எது வேணுமோ எடுத்துக்குடி, இங்க வைக்கிறேன். வேணா ரெண்டையும் குடி, மாமாயும் சொல்ல மாட்டேன். ராதிகா, ஏ ராதிகா, யார்டா நீ? மாமா மரியாதை நான் பேசுறேன். நீ யாருக்கு? யார்டா மாமா? மேக்கப் இல்லையா? யாரு மாமாவா? யாருக்கு தெரியும்? டவுட் இருந்தா உள்ள போய்க்கலாம். வாங்க. அப்பா சண்டி பராக், ஏதாவது குடும்பத்துல பிரச்சனையா? நான் வேணா அப்புறம் வரேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாப்பா, நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க. நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைய வைக்கலாம். என்னது? ராதிகா உடம்புல தாமரையோட ஆத்மா புகுந்துருச்சு. என்னாச்சுங்க? இத ஒரு 1 hour முன்னாடி சொல்லிருக்கலாம்ல, ஒரு போனாவது பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஐயோ, நான் போன் பண்ணேங்க, ரிங் அடிச்சது, நீங்க யாரும் எடுக்கல. அப்பலாம் நாங்க வாங்கிட்டோம், ரொம்ப பிஸி. நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சொல்லுமா. ராதிகா உடம்புல இருந்து தாமரையை பார்க்கணும்னா மசூதியில பாய் சொன்ன ஒரே வழிதான் இருக்கு. ஏதாவது சொதப்பல் அடிச்சுனா? அப்படி ஒருவேளை நம்ம சொதப்பிட்டோம்னா ராதிகாவை நம்ம யாராலையும் காப்பாத்த முடியாம போயிடும். நான் வரேங்க. ஹலோ. ஹலோ மயிலே. ஒரு நிமிஷம். யோ, ஒண்ணு தூங்குற இல்ல எந்திரியா? நான் ஆரம்பிக்கவே இல்ல, எந்திரிக்க சொல்றாளே. சொல்லுப்பா. தனியா தான் இருக்கேன். நான் இன்னைக்கு தனியா இருந்திருக்கேன், என் புருஷன் கூட தான் இருக்கேன். நான் தனியா தான் இருக்கேன். ஏன் மயிலு, இந்த கால ஈமெயிலை போல் பாவித்து போச்சே வேகத்தில் புயல் போல் வரவும். கள்ளக்காதல் தப்பு. யாருமா? என் புருஷன். ஒரே அப்பு. கள்ளக்காதல் தப்பே இல்லைன்னு நாட்டாம திருப்பி சொல்லிட்டாரு, அது ஓகேன்னு பண்ணிட்டாரு. சொல்லிட்டாரா? சரி வரேன், சைடிஸ் வாங்கி வை.
சரக்கடி. என்ன இது 100 ரூபா சரக்கா வாங்கி வச்சிருக்க? மூந்து போத்தே கண்டுபிடிச்சிட்டியே, நல்ல வளர்ச்சி. இங்க பார், நமக்கு சரக்காடி முக்கியம். குளிக்க போன நேரத்துல நீ குடிச்சிட மாட்டியே? நான் குடிக்கிறதுக்கு நீ குளிச்சிட்டு வந்துடணும். கட்டி போட்டுவோம். ஐயோ, சிகப்புல சிக்கன் இருக்காளே. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? புளிச்சு அப்படியே வாட்டா புடவை கட்டு வந்து நிக்கிறேன். சரி விடு, நானே உக்குறேன். மறு உடனே சேர்த்துக்கிறேன். என்ன வந்துட்டு இருக்கு, ஏத்த அடிக்கிற மாதிரி இருக்கு. ஏண்டி புடவை கட்ட சொன்னா புடவை கடையை கட்டி வந்துக்கிறியா? பட மாட்டேன். இது கேட்டு போல இருக்கேன். அப்புறம் அங்க போய் என்ன பண்ண தெரியலையா? விட மாட்டேன். என்னால முடியல. இந்த பாரு உன் பின்னலகை போகும். முன்னலகை காட்ட கமா திரும்ப. என்னையாடி அடிச்ச இங்கே வந்துட்டியா? இந்த தைரியம் தான் ஒரு ஆம்பளைய கண்ணத்துல அடிப்பேன். இப்ப அடி பாக்கலாம். கண்ணத்துல அடிப்பியான்னு கேட்டா தலே. ஐயோ, எங்க ஆளு காணும். இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, கண்டிப்பா பேய் வரும். நீ அவுட்டே. இந்த டிஜிட்டல்லே ஒளிஞ்சிட்டு போனோம்னா பேய் யாரையாவது நிறையாம கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்படியே ஓடி வர வேண்டியதுதான். என்ன நம்பி உன் ஃப்ரெண்ட் இந்த வீட்டை விட்டுட்டு போனோம்? சண்டு மணி, என்ன சோதனை? உனக்காக நான் செஞ்ச பூஜை பொய்யா? அன்னைக்கு இந்த வீட்டை எழுதி கொடுத்திருந்தா பிரச்சனை இல்ல. அன்பா சொன்னா கேட்க மாட்டீங்கடா. அடிச்சு புடுங்கடா, குடிங்கடா. ஏய் மட்ட, இந்த கையை மட்டும் கையில வாங்கடா. ஏய் மட்ட, இந்த கையில மட்டும் செல்லாதே, இடது கை மட்டும் வாங்கடா. அன்னைக்கு உன் குடும்பம் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கிற. அது ஆக்சிடென்ட் இல்லடா, அன்ன ஏற்பாடு. பேசுறேன்.
அண்ணன் இந்த வீட்டை நமக்கு பரிசா கொடுத்துருக்கிறாரா? உன்னை விட மாட்டேன்டா. அண்ணனுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுங்க. என் வீட்டில் பேய் இருப்பதாக பொருளி கூறி உங்களை எல்லாம் நம்ப வைத்துக் கொண்டிருக்கும் புரோக்கர் பொன்னம்பலமே அவரின் நல்ல கைகளே. அனைவரும் வாரில் ஆதரவு தாரீர். உங்களுக்கு எல்லாம் ஒரு நற்செய்தி. இவர் யார் தெரியுமா? என் நண்பன், தளபதி, தோழன். இன்னைக்கு நைட்டு இவர் என்னோட தங்க போறாரு, அதுவும் இந்த வீட்டில. என் வீட்டுல பேய் இருக்கிறது உண்மைனா நாளை காலை உயிரோட இருக்க கண்டிப்பா இருக்க மாட்டான். சங்கு தாண்டி யாரா? அதே எவனாவது கும்பல கொளுத்தி விட்டு குனிஞ்சிருவீங்களே? கையில மாட்டினமான சட்னி தான். அப்படி பெரிய செலிபிரிட்டி இல்லையே, என் கூட இருந்து செல்பி எடுத்துக்கணும்னு எப்படி தோணுச்சு? நாளைக்கு எப்படி உயிரோடு இருக்க போறது? பேய் அடிச்சு செத்து போனவனே கடைசி சிரிப்புன்னு செல்பி எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டா சும்மா 100 லைக்ஸ் அள்ளும்ல. இந்த ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் கிடையாது, எல்லாம் வரும். அண்ணே ஒரு நிமிஷம் சொல்லு. உங்களுக்கு ஒருத்தன் உயிர் போறது முக்கியம் இல்ல, அவன் செல்பி எடுத்து போறதா முக்கியமான? இப்ப அதான் ட்ரெண்ட். இனிமே உனக்கு செல்பி எடுக்காத. ஏம்பா, எவ்வளவு பிரம்மாண்டமான வீடு இது! இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றாங்கலடா, சொல்ல வச்சிட்டான். சொல்ல வச்சிட்டானா? யார் அவன்? 1 கோடி ரூபாய்க்கு போற இந்த வீட்டை என்கிட்ட 3 கோடி ரூபாய்க்கு நீ வித்துட்ட. அதுக்கான பத்திரம் அந்த பணத்துல பழனி புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல 2 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கியிருக்க. அதுக்கான டாக்குமெண்ட். மீதி உள்ள பணத்தை உன் பேர்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்க. அதுக்கான டீடைல்ஸ் சொல்லு. வீட்டை எப்ப காலி பண்ண போற? எனக்கே பேப்பர் போடுறியா? அப்புறம் இந்த ஏரியால வீடு தோட்டம் எங்கேயாவது பார்த்தேன், அறுத்து போட்டுருவேன். போடாங்க. அவனை மிரட்டுறத விட இந்த ஏரியா மக்களை மிரட்டினா
ஈஸியா வாங்கிடலாம். புரியலையே, இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு பொருளையே கிளப்புங்க. தெரியும், கட்டுப்படுத்த என்னால முடியாது. பாய், உங்களாலே முடியலன்னா என்னால என்ன பண்ண முடியும்? பாய், உன்னால மட்டும்தான் அது முடியும். என்னாலேன்னு சொல்றீங்க, எனக்கு இந்த மந்திரம் தந்திரம் எதுவுமே தெரியாதே. பாய், மந்திரத்தால கட்டுப்படுத்த முடியாத மனைவியோட ஆத்மாவை உன்னோட பாசத்தால கட்டுப்படுத்த முடியும். நம்ப முடியல பாய். நம்பாதது நம்ப வைக்கிறதா அந்த இறைவனோட செயல். மந்திரம் கால் மதிமுக்கால். இந்தா இதுல நாலாம் பக்கம் இருக்க அவுராத 108 முறை நிறுத்தாம ஓது. உனக்காக நானும் ஓதுறேன். 108 முறை தாண்டினதும் அந்த ஆத்மா உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அப்ப நீ என்ன நினைக்கிறியோ அதை தாராளமா செய். அந்த ரப்பு ரசூலும் உனக்கு துணையா இருப்பாங்க. போயிட்டு வா. அஸ்ஸலாமு அலைக்கும். அம்மா சொல்றது கேளு தாமர, உன் புருஷன் மேல உண்மையாவே உனக்கு அன்பு இருந்தா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடும். அவங்களுக்கு நீயே மகளா போற. நல்லா யோசிச்சு ஒரு முடிவை எடு தாமர, அப்பதான் எங்க ஆத்மா சாந்தி அடையும். நான் எங்க அம்மா சொன்ன மாதிரி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடுறேன். இந்த வீட்டோட வாரிசா நானே பொறுக்க போறேன். தாமர மாமா, சொல்லு மாமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முதல்ல நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா? இல்ல இல்ல, நான் தான் சொல்லுவேன். நான் சொல்றேம்மா. நான் தான் சொல்லுவேன் மாமா. நான் சொல்றேன் சொல்றேன்ல. நான் என்ன சொன்னாலும் கேப்பேல்ல? கேப்பேன் மாமா. வா என் கூட.
என்ன மாமா செய்ய போற? தாமரை, என் உலகத்துல நீ வந்து உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்ட, ஆனா நீ சாகணும்னு நான் நினைச்சதே இல்ல. நீங்க இவ்வளவுதான் என்ன புரிஞ்சிட்டு இருக்கீங்களா மாமா? உடனே ஹாஸ்பிட்டல் போங்க மாமா. கொஞ்சம் பொறு தாமரை, சொல்றல போங்க மாமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் உலகத்துக்கு நானே வந்துடும். அப்படி பேசாத மாமா, யாராவது இருக்கீங்களா? அதுக்கப்புறம் நீயும் நானும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்.